ओम सर्वं हरं क्लीं क्लां गमय नमः नमस्कारम् இன்னைக்கு ரெண்டு முத்திரை தியானத்தில் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு தியான முத்திரையும் யோக முத்திரைகள்னு சொல்லுவாங்க. யோகத்தை தரக்கூடியது, ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடியது, உடல் ஆரோக்கியம் அது பரிபூர்ணமாகவும் லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாகவும் தரக்கூடிய முத்திரைகள் நிறைய இருக்குது. அதில் இன்றைக்கி பண்ணக்கூடிய ரெண்டு முத்திரைகள் வந்து முதல் முத்திரையாக தேவ வழிபடக்கூடிய முத்திரையோடு ஆரம்பித்து ஆதி முத்திரை அப்படிங்கிறது இந்த விரல் ஐந்து விரல், இந்த கட்டை விரலானது அக்னியானது சுண்டு விரல் தொட்டு இப்படி மறைக்கொள்ள வேண்டும். இது ஆதி முத்திரை. இந்த மாதிரி வச்சு முடிக்கிறோம். இந்த ஆதி முத்திரைங்கிறது என்னென்னா, ஒரு குழந்தை வந்து கருவறையில் வந்து உருவாகி வளரும்போது ஏழாம் மாதத்தில் வந்து முழுமை அடைந்துட்டே வரும்போது தாயிடமிருந்து அனைத்து சக்திகளும் அந்த உடம்புல வந்து சேரும். அந்த சக்தி இணையும் போது குழந்தை மனிதர்கள் முதல் முதலாக எடுக்கக்கூடிய முத்திரை வந்து இந்த ஆதி முத்திரை தான். கட்டை விரல் உள்ளே வைத்து எல்லா விரலும் அடக்கி வைக்கணும். இந்த முத்திரை இருக்கும்போது உடலில் அனைத்து பகுதிகளும் வலு கூடிட்டே வரும். தாயிடமிருந்து அனைத்து சக்திகளும் கிடைக்கும். அதுபோல் அது கருவறையில் இருக்கும்போது கிடைக்கக்கூடிய சக்தி வெளியே பிறந்த பிறகு குலதெய்வத்துக்கிட்ட இருந்தும் சுற்றி இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகள்கிட்டிருந்தும் நமக்கு வந்து உயிர் சக்தி கிடைக்கும். விண்காந்த சக்தி பிராணசக்தியாக நம்ம உடம்புல வந்து இறங்கும். அப்போ வந்து நம்ம உடம்பை எந்த குறை குற்றம் இருந்தாலும் எந்த நோய் நொடி இருந்தாலும் அனைத்து நோய்களும் குணமாகும். அதுதான் இந்த வந்து ஆதி முத்திரை. முதல் முதல் மனிதன் உருவாகும் போது கிடைக்கக்கூடிய முதல் முத்திரை, செஞ்ச முதல் முத்திரை இதுதான். இந்த முத்திரையில் ஒரு அரை மணி நேரம் தியானம் செய்ய வேண்டும். ஆக்னி சக்கரத்தில் நம்முடைய குலதெய்வத்தை நினைத்து கொள்ளலாம், அல்லது பிரணவ மந்திரத்தை நினைத்து இந்த தியானத்தை மேற்கொள்ளலாம். இந்த முத்திரைக்கு அடுத்த முத்திரையாக சோபினி முத்திரை அப்படின்னு பேர். சோபினி முத்திரைங்கிறது மதுரையில் மீனாட்சி அம்பாவிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளி வச்சுருப்பாங்க. அதில் இந்த விரல் மூணு விரல் மடித்து இந்த விரல் இப்படி வைக்கும்போது கிளியை பிடித்திருப்பது போல் தெரியும். சோபினி முத்திரை விரல் மூணு மடிச்சிருக்கு. இந்த கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கு தொட்டிருக்கணும் இப்படி. இது சோபினி முத்திரை. இந்த சோபினி முத்திரை தியானத்தில் அரை மணி நேரம் இதேபோல் தியானம் செய்து ஆக்னேய சக்கரத்தை மையமாக வைத்து நாம் தியானம் பண்ண வேண்டும். மனதை ஒருமைப்படுத்தி செய்ய வேண்டும். இது சகல சௌரியங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தரும். மூளை வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம சுற்றி இருப்பவர்கள் நல்ல அன்போடு பாசத்தோடு நட்போடு இருப்பாங்க. இந்த முத்திரை இருக்கிறவங்களுக்கு வந்து அனைத்து சௌபாகியங்களும் பரிபூர்ணமாக கிடைக்கப்படும். இந்த முத்திரையுடைய பரிபூர்ணத்தன்மையால் சோபினி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மோகினி முத்திரைங்கிற பேரும் இதற்கு உண்டு. இது வந்து மீனாட்சியம்மனுடைய கையில் இருக்கக்கூடிய கிளியை போல் அதை இந்த மாதிரி வச்சு தியானம் பண்ணலாம். இந்த தியானமும் இன்று பண்ண போகிறோம். இந்த ரெண்டு தியானமும் இன்றைய தேதியில் பண்ணுறோம். 28/5/2021 வெள்ளிக்கிழமை செய்கிறோம். ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய்.